See, எல்லாருமே சவுதி அரேபியா மாதிரியா ஈராக் மாதிரியா இருக்க மாட்டாங்க. நீங்கள் முஸ்லீம் என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் கொடுக்குற கான்ட்ராக்டை நாங்கள் வாங்கிக்குவோம் அப்படின்னா சொல்லக்கூடியவங்கள எல்லாருமே இருக்க மாட்டாங்க. மீண்டும் ஒரு சர்ச்சை கிளப்பிருந்து அதற்கு பிறகு இந்திய அமைதி காக்கிறார்கள். எதற்காக இந்திய அமைதி காக்கிறாங்க? மேலும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்திய ராணுவத்தினரை வந்து திரும்ப பெறணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலக்கெடுவும் கொடுத்துருக்காங்க. அது நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? இல்லை, அதில் ஒன்றும் இல்லை, வெளியேறத்தான் போகணும், வேறு ஒன்றும் பண்ண மாட்டான். அந்த இடத்துல ஒன்று வச்சு நான் ஒரு ஷிப் எடுத்து நிறுத்துவான், இலங்கையில் எடுத்தது நிறுத்தலையா அவன் எடுத்தது நிறுத்துவான், அது மோதல் போக்கு மாதிரி வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ யூ லாஸ்ட் த ட்ரஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் மால்தீவ்ஸ். இதை யோசிச்சிருந்தாங்கன்னா அயலூர் கொள்கை வகுப்பாளர்கள் வந்து இதை வேற மாதிரி சிந்திச்சிருப்பாங்க. அப்படிலாம் நம்ம நடத்தக்கூடாது. இங்கே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வாடுறவங்களை நம்ம எப்படி நடக்கணும், அப்படி நடத்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காது. இங்கே இருக்கிறவங்கள நான் சிஐஏ வச்சுட்டு இருக்கிறேன், அடுத்தது என்ஆர்சி, இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு உன்னோட பூர்வீகத்தை கேட்பேன். நீ பூர்வீகத்தை சொல்லலை அப்படின்னம்னா உன்னை தூக்கி கடலில் எறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீமோட பார்த்து நீங்கள் பேசுனது இந்த நாட்டோடைய உள்துறை அமைச்சர். இதெல்லாம் அங்கே செய்தியாக போவாத ஏற்றுவாங்களா? அவங்க வேறு யாரும் இல்லை, முஸ்லீமோட தூக்கி போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய நாடு இருக்குது. ஆக இந்தியாவுடைய அயலோர கொள்கையினுடைய ஃபெயிலியர் அப்பட்டமும் வெளிப்பட்ட இடம் தான் மாலத்தீவு. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த இந்தியா மாலத்தீவு உறவு குறித்து நாளுக்கு நாள் பல கேள்விகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதாவது இங்கே இந்திய பிரதமர் மோடி அவர்கள் லட்சத்தீவுக்கு போகிறாரு, அங்கே அவருடைய அதிபர் வந்து சீனாவுக்கு போகிறாரு. இந்த பிரச்சனைக்கு எதிரொலியின் விளைவாக அங்கே போகிறாங்க. அதற்கு பிறகு அவர் பேசிய வார்த்தைகள் டைரக்டாக இந்தியாவை குறிப்பிடாமல் மறைமுகமாக இந்தியாவோட சொற்களை வைத்து நாங்கள் சின்ன நாடாக இருக்கலாம் எச்சரிக்கும் வகையிலும் சில வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்காரு. ஆனால் மௌனம் காக்குறாங்க. இந்திய தரப்புலேருந்து எதுவுமே சொல்லலை. அதற்கு என்ன காரணம் ஐயா? என்ன காரணம்? முதல்ல அந்த மாலத்தீவு இந்தியா அந்த விரிசல் இருக்குல்ல, அது எங்கிருந்து தொடங்கியது? அது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான அயலுறவு அப்படின்றது அந்தந்த நாடுகளினுடைய உள்நாட்டு அரசியலை பொறுத்தும் மாறும். அப்படின்றதுக்கு மாலத்தீவு ஒரு சிறந்த உதாரணம். மாலத்தீவு பெரும்பாலும் அங்கே வாழக்கூடியவங்க வந்துட்டு இஸ்லாமியர்கள் தான், முஸ்லீம்ஸு. இங்கே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அவங்க வந்துட்டு ஒரு சிறுபான்மை. ஆனால் இங்கே அவங்களுக்கு என்ன விதமான அநீதி இழைக்கப்படுகிறது அப்படின்றது உலகம் ஃபுல்லாக பிரசித்தம். அப்படி இருக்கும்போது இந்த அரபியன் சைடு இருக்கக்கூடிய அந்த மாலத்தீவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு அரசியலாகவே மாறுது, இந்தியாவிற்கு எதிரான ஒரு ஒப்பீனியனாக மாறுது, இந்தியாவிற்கு எதிராக அது அந்த கருத்தே வந்துட்டு ஒரு அரசியலாக மாறுது. நாம் என்ன இவங்களுக்கு அடிமைப்பட்டவங்களா அப்படின்ற ஒரு சுயமரியாதை பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை தான் வந்துட்டு அரசியலில் சரியாக இது பண்ணவர் தான் இன்றைக்கி பிரசிடெண்ட்டாக இருக்கிறார். ஆமாம், தேர்தல் முழக்கத்தின் பொழுதே இந்தியாவிற்கு இந்தியாவே நாங்கள் வெளியேற்றுவோம். எந்த ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் பெரிய நாடாக இருந்தாலும் அது ஒரு தனி நாடு, அதுக்குன்னு ஒரு சவரன்ட்டி உண்டு, அந்த மக்களுக்குன்ற சுயமரியாதை உண்டு. எந்த ஒரு நாடும் தாங்கள் கடைபிடிக்கக்கூடிய அதே வழிமுறையை மதத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் இன்னொரு நாட்டில் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அமைதி இல்லை, ஒரு வாழ்வு உரிமை இல்லை, ஒரு சுதந்திரம் இல்லை அப்படின்னோம்னா அதை அவங்க ஏற்க மாட்டாங்க, வெறுப்பாங்க. அதுதான் இப்போ அங்கே நடக்குது. ஸோ மற்றபடி இங்கே இருந்துட்டு போன இந்தியாவுடைய அங்கே நிறுத்தப்பட்ட இந்தியா வந்துட்டு அந்த பகுதியை அந்த கடற்பகுதியை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் கடற்படையே எடுத்து போய் நிறுத்திச்சு. அதெல்லாம் யாரும் கேள்விக்கு உட்படுத்தலை. ஆனால் இந்த நாட்டுக்குள்ளே அது ஏற்படுத்திய விஷயங்கள், பாஜக அரசு ஏற்படுத்திய சிஐஏ இருந்துட்டு மற்ற விடயங்கள், லிஞ்சிங், இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிச்சு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இங்கே உள்நாட்டு அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்கள், இங்கே நிலக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் அங்கே மாலத்தீவில் இப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கு. அதே மாதிரி லட்சத்தீவுகள் நம்மளோட சேர்ந்தது. அந்த லட்சத்தீவுகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக அங்கே நடத்தப்பட்டதெல்லாம் தூக்கி உள்ள வை, அவங்கள கஞ்சா விற்கிறேன்னு சொல்லிட்டு தூக்கி உள்ள வை அப்படின்லாம் சொல்லிட்டு இங்கேருந்து போன ஒரு ஆளுநர் வந்துட்டு சொல்கிறாரு. அது அங்கேருந்து அங்கே பிரதிபலிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னோம்னா அந்த நாட்டுக்கு எதிராக ஒரு கசப்புணர்ச்சி உருவாக்குது. ரெண்டாவது இன்னொன்று என்ன அப்படின்னீங்கன்னா இந்திய ஒன்றிய அரசு எப்படி பண்ணுது அப்படின்னா ஒரு நாட்டினுடைய மக்கள், தனது நாட்டு மக்கள், அவர்களுக்கு இடையிலான உறவு, வர்த்தகம், பொருளாதார உதவி, பரஸ்பர பரிமாற்றங்கள் பல்வேறுபட்ட துறைகளில் இருந்தாலும் கூட அது செய்ய வேண்டியது என்ன அப்படின்னோம்னா இந்த மக்களுக்கு இடையிலான அந்த உறவை தான் பலப்படுத்தணும், பொருளாதாரத்தை பலப்படுத்தணும், வர்த்தகத்தை பலப்படுத்தணும். ஆனால் இந்திய ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய கார்பரேட்டுக்கு அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு தேடுது. அது இலங்கை ஆகட்டும், எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி தேடும்போது அது என்ன ஆகுது அப்படின்னோம்னா ஸோ இவ்வளோ தான் நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய கார்பரேட்டுங்களுக்கு நம்ம வந்துட்டு இதை கான்ட்ராக்ட் தரணும் அப்படின்னு வரும்போது இந்த நாட்டை பற்றிய மதிப்பு வந்துட்டு அந்த நாட்டில் வீழ்ச்சி அடையுது. எடுத்துக்காட்டாக இங்கேருந்து போன பிரதமர் அங்கே கோத்தபய ராஜபக்சே சந்திக்கும் போது, இலங்கையில் அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தபோது அவர் வந்துட்டு இவங்க இருக்கக்கூடிய அந்த அதானி குரூப்புக்கு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த காற்றாலையை வந்துட்டு பெற்றுத்தரணும், அந்த கான்ட்ராக்டை நீங்கள் தான் பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி அது அந்த நாட்டில் அது ஒரு பெரிய மானக்கேடாக போச்சு. அப்போ எப்படி வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த இந்த இந்தியா மதிப்பாங்க? ஸோ மக்கள் பற்றியில் உங்களுக்கு மரியாதை இழந்துட்டதுக்கு பிற்பாடு அந்த அரசோட நீங்கள் ஒன்றும் பெருசாக உதவிடுறேன், பெருசாக ஒரு உறவெல்லாம் நீங்கள் கொள்ள முடியாது. ஒரு நேரத்தில் நம்மளோட ரொம்ப இணக்கப்பாட்டோடு இருந்த ஒரே இந்து நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேபாள் இன்றைக்கி யார் பக்கத்தில் இருக்குது? சீனாவோட இருக்குது. ஆனால் அங்கேயும் சுயமரியாதையோட கண்டிஷன் போடுறான், கடன் கொடுத்து எங்களை அடிமைப்படுத்த நினைக்காதீங்க அப்படின்றாரு நேபாள பிரதமர். இது இன்னொரு பக்கம். அடுத்தபடியாக பார்த்தா பூட்டான் நம்மளோட இல்லை. இந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எதிரி நாடுன்னு இவங்களே பண்ணிடுறாங்க. அடுத்தபடியாக பார்த்தோன்னா பங்களாதேஷ், அந்த நாட்டு மக்கள் கட்டாயம் வந்துட்டு இந்தியாவோட உறவோடு இருக்கிறத வந்துட்டு விரும்ப மாட்டாங்க, அது பிஜேபி அரசு இருக்கிற வரைக்கும். ஆனால் தான் ஒரு முறை நான் சொன்னேன், அயலுறவு கொள்கை என்பது ஒரு நாட்டு அரசு தனது உள்நாட்டில் எப்படிப்பட்ட கொள்கைகளை கடைபிடிக்கிறது என்பதை பொறுத்து அதனுடைய அயலுறவு கொள்கைக்கு மதிப்போ ஏற்றமோ வீழ்ச்சியோ இருக்கும். இங்கே அந்த மக்களுக்கு நீ என்ன வித என்னத்தை நீ காட்டுற அப்படின்றத பொறுத்து தான் அவன் பார்ப்பான். ஸோ இது இப்படி தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா சுற்றில இருக்கக்கூடிய நாடுகள் எதுவுமே வந்துட்டு இந்தியாவுக்கு கிடையாது. இதை தாண்டி போய்ட்டு இந்தியா வாழ்தான்னா அது வேறு கதை. ஆஸ்திரேலியாவில் நம்ம பிரதமர் பாஸ்ன்றாங்க, அதெல்லாம் வேறு கதை. ஏன்னா அங்கேருந்து வரக்கூடிய வெட்டி எடுக்கக்கூடிய நிலக்கரி எல்லாம் கட்டாயம் நீங்கள் வாங்குங்க 30% அப்படின்னு மாநில அரசுக்கு லெட்டர் போட்டுட்டு இருக்குது. மறுபடியும் ஒரு கார்பரேட்டுக்கு உதவுறதுக்கு, அதானி எனர்ஜி உதவுறதுக்கு தான் அது பண்ணுது. அப்போ இந்த மாதிரியான விடயங்கள் நடக்கும்போது இயல்பாகவே அந்த நாட்டில் ஒரு வெறுப்புணர்வு ஏற்படும். அதுதான் இப்போ நடந்து வெளியேறு இந்தியா, இந்தியா வெளியேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தனிப்பி விட்டாங்க. அதாவது மாலத்தீவு வசிக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையிலும் இந்தியாவிற்கு எதிரான ஒரு மனநிலை. ஆமாம், இதை தான் இலங்கையிலேயே நிகழ்ந்துச்சு, இதுதான் எல்லா இடத்துலையும் நிகழுது. நீங்கள் அந்த மக்களை நினச்சிருந்தீங்கன்னா இந்த மக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? சரி, எல்லாருமே சவுதி அரேபியா மாதிரியா ஈராக் மாதிரியோ இருக்க மாட்டாங்க. நீங்கள் இங்கே முஸ்லீம் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நாங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் கொடுக்குற கான்ட்ராக்டை நாங்கள் வாங்கிக்குவோம் அப்படின்லாம் சொல்லக்கூடியவங்கள எல்லாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அதற்கு பிறகு அவர் அங்கு மாலத்தீவு அவருடைய அதிபர் வந்து அங்கு துருக்கி போனார் முதல்ல, அதற்கு பிறகு சீனா போனார். அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட், அந்த பேச்சு தான் மீண்டும் ஒரு சர்ச்சை கிளப்பி இருந்தது. அதற்கு பிறகு இந்தியா அமைதி காக்கிறார்கள். எதற்காக இந்தியா அமைதி காக்கிறாங்க? மேலும் மாலத்தீவில் இருக்கக்கூடிய இந்திய இராணுவத்தினரை வந்து திரும்ப பெறணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலக்கெடுவும் கொடுத்துருக்காங்க. அது நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? இல்லை, அதில் ஒன்றும் இல்லை, வெளியேறது வெளியேறத்தான் போகணும், வேறு ஒன்றும் பண்ண மாட்டான். அந்த இடத்துல ஒன்று சீனா ஒரு ஷிப் எடுத்து நிறுத்துவான், இலங்கையில் எடுத்தது நிறுத்தலையா, அவன் எடுத்தது நிறுத்துவான். அது மோதல் போக்கு மாதிரி வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ யூ லாஸ்ட் த ட்ரஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் மால்தீவ்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க. இதை யோசிச்சிருந்தாங்கன்னா அயலூர் கொள்கை வகுப்பாளர்கள் வந்துட்டு இதை வேறு மாதிரி சிந்திச்சிருப்பாங்க. அப்படிலாம் நம்ம நடந்துக்கக்கூடாது, இங்கே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வாடுறவங்கள நம்ம எப்படி நடக்கணும் அப்படி நடத்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காது. இங்கே இருக்கிறவங்கள நான் சிஐஏ வச்சுட்டு இருக்கிறேன், அடுத்தது என்ஆர்சி, இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு உன்னோட பூர்வீகத்தை கேட்பேன், நீ பூர்வீகத்தை சொல்லலை அப்படின்னோம்னா உன்னை தூக்கி கடலில் எறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீமோட பார்த்து நீங்கள் பேசுனது இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர். இதெல்லாம் அங்கே செய்தியாக போவாதா? ஏற்றுவாங்களா அவங்க? வேறு யாரும் இல்லை, முஸ்லீமோட தூக்கி போடுவேன், ஏன்னா அவங்களுக்கு நிறைய நாடு இருக்குது. அப்போ திஸ் இஸ் த டைப் ஆஃப் டாக்ஸு. இதெல்லாம் இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அயலுறவை பாதிக்கும். அதான் இன்றைக்கி இந்தியா அந்த மாதிரி ஐசோலேட்டட் நிற்குது, வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, இது என்ன பண்ணுது, தன்னுடைய கார்பரேட்டுகளுக்கான இடத்த வந்துட்டு அங்கே போய் தேடுது, அவங்களுக்கான பிஸ்னஸை தேடுது, அவ்வளோதான். இதுவும் அயலுறவு. வர்த்தகம் ஒரு அங்கமாக இருக்கலாம், வர்த்தகமே பிரதானமாகிட்டு கார்பரேட்டு சில நிறுவனங்களுக்கான ஒரு பிரதிநிதியாக அந்த நாட்டுடைய பிரதமர் போகக்கூடாது. வந்திருக்காங்க, அமெரிக்காவிலேருந்துலாம் வந்திருக்கிறாங்க, விமானங்களுக்கெல்லாம் வந்துட்டு கான்ட்ராக்ட் போட்டுட்டு போவாங்க. ஆனால் அவங்க எந்த நிறுவனத்தினுடைய இதுவாகவும் நிற்க மாட்டாங்க. அவங்க அவன் முதல்ல உனக்கு எனக்குமான உறவு என்ன அடிப்படை அதை தீர்மானிச்சு போவாங்க, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கையெழுத்தாகும். அப்படி தான் இருக்கணும். தட் இஸ் த ப்ராப்ளம். மாலத்தீவு அதிபர் சொன்னதுக்கு பிறகு இங்கே இந்திய அரசிலிருந்து எந்த ஒரு எதிரொலியுமே இல்லை, இவர்கள் எதுவுமே பேசாமல் மௌனம் காக்குறாங்கல்ல, அதற்கு என்ன காரணம்? பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஏன்னா அவங்க சொல்ல பேசாது இருக்கிறதுனா ஏதோ வந்துட்டு பேக்டோர் பார்லிஸ் நடக்குதுன்னு அர்த்தம், பின்னாடி பேசுகிறாங்கன்னு அர்த்தம். அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை. பேசுகிறான்னா அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, சிறிய நாடுகளை இந்தியா மிரட்டக்கூடாது அப்படின்னு அவன் வந்துட்டு குளோபல் டைம்ஸில் அவன் எழுதுவான். சீனா வேடிக்கை பார்க்க மாட்டோம்னு அவன் அடுத்தபடியாக சொல்லுவான். என்ன ஆகும்? அவ்வளோதான். பிரச்சனை திசை மாறும். சீனாவுடைய தூண்டுதலின் பேரில் மாலத்தீவு இப்படி செய்கிறார்களாங்கிற ஒரு கேள்விக்கு பின்னணியில மாலத்தீவுகளோட மக்கள் மனநிலையே இவ்வாறு தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆனா இன்று அந்த அனிசேரா மாநாடு அந்த மாநாடு ஐ மீன் அங்கு அந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருவர்களும் பேசியிருக்காங்க. அங்க என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும், இதற்கு பிறகு இந்திய மாலத்தீவான உறவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு முறை ஒரு கசப்பு வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய தேர்தல் அரசியல்லே இந்த ஒரு முடிவை வச்சு அவர் நின்று ஜெயிச்சுட்டு வராரு. அதுக்கப்புறம் எங்கே இதுக்கப்புறம் உறவுன்னு நீங்கள் சொல்ல முடியும்? அவன் அவனுக்கான பாதுகாப்பு துருக்கிலேருந்து ஆரம்பித்து சீனா வரைக்கும் அவன் தேடிக்கிட்டான். சீனா முழுக்க மாலத்தீவு பேக் அவ்வளோதான் அவ்வளோதான் நான் காட் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போய்டும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? என்ன இருக்குது உங்ககிட்ட? ஒன்றும் கிடையாது. இந்திய மாலத்தீவு மத விடயம் இன விடயம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் இறங்கியோட நின்னீங்க. தமிழர்களுடைய நட்புறவை நீங்கள் இழந்துடல, நல்லிடத்தை இழந்துடல இடத்துல. இப்போ நீங்கள் இந்தியா வருதுன்னா அங்கே அவங்க இந்தியா பற்றி அந்த கருத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு பாருங்கள். ரொம்ப நல்ல நாடு அது, ரொம்ப அருமையான நாடு அது, நாங்கள் மதிப்பு கொடுத்தா எங்களோட கழுத்தை அறுத்தாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன இருக்குது அயலூர் கொள்கை? அந்த மக்களை முன் வச்சு அவருடைய நலத்தை எதிர்காலத்தை முன் வச்சு அயலூர் கொள்கை வகுக்கப்படணும். சரி, நான் என்ன பண்ணுறான்? நான் லோனை கொடுக்குறேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணலாம், அதில் உங்களுக்கும் பலம் அது வருன்றான். ஆனால் அவனுடைய கடன் அவன் ஏற்றுற கடன் வந்து தாங்க முடியாத பல நாடுகள் வெளியேறி ஓடுது, அது வேற கதை. ஆனால் அவன் எதை அவனுக்கு புரிய வைக்கிறான்? உன்னுடைய வளர்ச்சியும் தன்னுடைய வளர்ச்சி அவனோட வளர்ச்சியோட சேர்த்து அவன் கொண்டு போகிறான்றான். சரிதானா? நீங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க? எதுவுமே இல்லையே. அப்புறம் ஆக இந்தியாவுடைய அயலுறவு கொள்கையினுடைய ஃபெயிலியர் அப்பட்டமும் வெளிப்பட்ட இடம் தான் மாலத்தீவுகள். அயலுறவு கொள்கை வந்து தோல்வி அடைந்ததன் முகமாக இந்தியா மாலத்தீவு இந்த உறவு வந்து கிட்டத்தட்ட முறிந்து விட்டது, முழுவதுமாக முறிந்து விட்டது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒன்றும் இருக்காது. உடனே இவர் வந்துட்டு லட்சத்தீவில் போயிட்டு அது என்ன ஒரு கடற்கரை பாருங்கள், இங்கே வாங்க டூரிசம் அப்படின்னோம்னா டூரிசம் எந்த நாட்டிலேருந்து வேணாலும் வருவாங்க. ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனைனால இல்லை. ஆனால் மாலத்தீவு வந்து பெரும்பாலும் இந்தியர்களை இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் டூரிஸ்டாக நிறைய பேர் இருந்தாங்க. அதை இல்லைங்க, இப்பவும் வருவாங்க, இப்பவும் போவாங்க. ஆனால் அளவு குறைஞ்சிருக்கும். அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு இருக்காது 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 இருக்காது. இப்போ தமிழர்கள் இலங்கையோட இந்தியாவுக்கு நட்புறவு இருக்குல்ல, தமிழர்கள் கொழும்புக்கு போயிட்டு நல்லா இருந்துட முடியுமா? தமிழ் டூரிஸ்ட்டு இல்லை, அதுக்கு அந்தாண்டு முடியாது. இல்லை அப்படித்தான் எதுவும் அதே மனநிலை தான் இருக்குங்க. ஆமாம். இப்போ இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் கிட்டத்தட்ட இந்தியா வந்து அந்த நாடுகளோட பகைமை உணர்வோடு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உணர்வோடு தான் அவர்கள் இந்தியா மீது சொல்கிறாங்க. ஆமாம். காரணம் இவர்கள் கடைபிடித்த அந்த கொள்கை. நான் தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு கொள்கை இப்போ நான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்கிற ஒரு கொள்கையை நான் தமிழ்நாட்டு கடைபிடிச்சோம் அப்படின்னா அது கனடாவுக்கும் கன்னட நாட்டுக்கும் பொருந்தணும், தெலுங்கர்களுக்கும் பொருந்தணும், மலையாளிகளுக்கும் பொருந்தணும், ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பொருந்தணும். ஒரு தேசம்லாம் கிடையாது, இதெல்லாம் தான் தேசம், ஒவ்வொரு இடத்துக்கும் பொருந்தணும். அது அதான் கொள்கை. நான் இங்கே வரோம் அந்த மாதிரி இருப்பேன், இங்கே இந்த மாதிரி இருப்பேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏற்புடையதில்லை. அது உறவுக்கே ஒத்து வராத போது நாடுகளுக்கு இடையிலான உறவுக்கு மட்டும் எப்படி ஒத்து வரும்? தட் இஸ் த ரீசன் ஃபார் ஃபெயிலியர். புரியுதுங்கய்யா. இந்திய மாலத்தீவு பிரச்சனைகள் எங்கேருந்து தொடங்கினது, இப்போ அந்த முறிவுக்கு என்ன காரணம், இதற்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றிகள் ஐயா.